ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்ஸ் சமைச்சி டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டென்ல கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூம் பார்க்க போகிறோம் சால்வ் த ஃபாலோயிங் கோவனேட்டிக் ஈக்வேஷன்ஸ் பை ஃபேக்டர்சேன் மெத்தட் ஃபேக்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க இக்வேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்க ஃபோர் எக்ஸ் கொர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ இது வந்து நமக்கு ஒரு குவாடரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ்கொயர் இருக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் இருக்கணும் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேம் இருக்கணும் இதில் நமக்கு டேரெக்டாக அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டதுனால நம்ம டேரெக்டாக வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போயிடலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்கொயர் டேர்முக்கு கோய்பிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இது வந்து நமக்கு இங்கே ஃபோர் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட அந்த ஃபோர் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ நமக்கு மைனஸ் எயிட் அப்படின்னு கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் இந்த மிடில் டேர்ம் பாருங்க இங்கே மைனஸ் செவன் இருக்குது ஸோ அதை எடுத்து எழுதிடலாம் இப்போ நம்ம டூ ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அந்த டூ ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் எயிட் வரணும் மைனஸ் பண்ணால் செவன் வரணும் அப்போ நம்ம ஒன் எயிட் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன் இன்டூ எயிட் வந்து எயிட் வரும் ஒன்னில் நம்ம எயிட் மைனஸ் பண்ணும்போது நமக்கு செவன் கிடைக்கும் இப்போது மேலே வந்து மைனஸ் எயின்னு இருந்ததுன்னா ரெண்டு நம்பரில் வந்து ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் வரப்போகுது அப்போ எந்த நம்பருக்கு என்ன சைன் போடுறது அப்படின்னா இந்த மிடில் சைன் வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் இந்த மிடில் சைன் வந்து இந்த ரெண்டுல எது கிரேட்டர் நம்பரோ அந்த நம்பருக்கு நீங்கள் போட்டுருங்க அப்போ இங்கே மைனஸ் சைன் போட்டோம் அப்படின்னா இன்னொரு நம்பருக்கு நம்ம ப்ளஸ் சைன் போட்டுடுறோம் ஓகே அப்போ இதுதான் நம்ம கிடச்சிருக்க டூ ஃபேக்டர்ஸ் இது ஃபேக்டர்ஸ் கால்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இங்கே போகிறோம் இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த தேர்ட் டேர்மும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ஓகே இந்த மிடில் டேர்ம் இருக்குது இல்லையா மைனஸ் செவன் எக்ஸ்ன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் செவனுக்கு பதிலாக தான் நம்ம ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் மைனஸ் செவனுக்கு பதிலாக இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டுன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் செவன் எக்ஸ் வரதுனால இங்கே நம்ம எடுத்து எழுதும் போது இது கூட நம்ம எக்ஸ் போட்டு எழுதணும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்புறம் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கா அதை எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டூ நம்ம குரூப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டூ நம்ம குரூப் பண்ணிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் எதுவுமே காமன் இல்லை வேரியபிளில் வந்து எக்ஸ் காமனாக இருக்குது வெளியில் எடுத்துடலாம் அப்போ இங்கே வந்து நமக்கு ஃபோர் ஒரு எக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஓகே அடுத்து ப்ளஸ் இங்கே வந்து ஒன் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஏன்னா எக்ஸ் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு குரூப் போகும்போது ஃபஸ்ட்டு சைன் மைனஸுங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் சைன் வெளியில் எடுத்துக்கோங்க நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே டூ டேபிளில் வரும் ஸோ டூ காமனாக இருக்குது வேரியபிள் எதுவுமே காமன் இல்லை அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எப்பவுமே மைனஸ் எயின் வெளியில் எடுக்கும்போது இந்த டேர்ம்ஸ்க்கு நீங்கள் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ இந்த மைனஸ் எயின் வந்து நமக்கு ப்ளஸ் சைன் ஆகிடும் ஓகே டூ டேபிள் சொல்லி பார்க்கும்போது ஃபோர் டைம்ஸ் தான் வந்து எயிட் வரும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எடுத்து எழுதிலாம் அடுத்து இந்த மைனஸ் எயின் வந்து ப்ளஸ் எயின் ஆகிடுது டூ டேபிளில் வந்து ஒன் டைம் தான் டூ அப்போது ப்ளஸ் ஒன் கிடச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போது இந்த ப்ராக்கெட் சேமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராக்கெட் வெளியில் நிறுத்திடலாம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்க இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு மைனஸ் டூ இருக்குது ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஈக்குவல் டு ஜீரோ வந்து நம்ம ஸ்பிட் பண்ணி எழுத போகிறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதில் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒன் எக்ஸீட் போச்சுன்னா மைனஸ் ஒன் ஆகிடும்

த்ரீ இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இஸ் டு பி இன்டூ பி ப்ளஸ் ஃபைவ் இது வந்து நம்ம ஃபேக்டர்சேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது குவாட்ரேட்டிக் ஃபார்மேஜ் இல்லை ஓகே அப்போ நம்ம இது குவாட்ரேட்டிக் ஃபார்மேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கொடுத்துருக்க பிராக்கேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்போ பிராக்கெட்ஸ் நம்ம எப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராக்கெஜுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேர்ம் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகே அப்போ இங்கே ப்ராக்கெட் முன்னாடி த்ரீ இருக்குது ஸோ த்ரீயை கொண்டு போய் நம்ம இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர் த்ரீ பி ஸ்கொயர்னு கிடச்சிடும் மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் வந்து எயிட்டின்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ராக்கெட் இருக்கு ஸோ இந்த ப்ராக்கெட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த பி கொண்டு போய் இந்த ப்ராக்கெட் இன்சைட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ பி இன்ட்டு பி வந்து நமக்கு பி ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸ் பி இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபைவ் பி அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த டூ டேர்ம்ஸையும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே மூவ் பண்ணிடலாம் அப்போது த்ரீ பி ஸ்கோயா மைனஸ் எயிட்டீன் மைனஸ் பி ஸ்கோயா மைனஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஜீரோ இந்த டூ டேர்ம்ஸ் வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்டைட் போகும்போது நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிடும் அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகிடுது அதே மாதிரி இந்த ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகிடுது ஓகே இப்போ லைக் டர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பி ஸ்கொயரும் இந்த மைனஸ் பி ஸ்கொயரும் லைக் டேர்ம் இங்கே வெறும் பி ஸ்கொயருங்கும் போது அங்கே ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ த்ரீல நீங்கள் ஒன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ பி ஸ்கொயர்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பி டேர்ம் எடுத்து எழுதிடலாம் மைனஸ் ஃபைவ் பி அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேம் மைனஸ் எயிட்டின் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிருக்கு இப்போ பாருங்க நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மேட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் அதுக்கப்புறம் பி டேம் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம ஃபேக்டர் சிஷியன் போயிடலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேம் எடுத்து எழுதிடலாம் மைனஸ் எயிட்டீன் அப்புறம் இங்கே ஸ்கொயர் டேர்முக்கு கோய்பிஷன் இருக்குது டூ இருக்குது ஸோ அந்த டூ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு கிடைக்குது இதுக்கப்புறம் இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா அந்த மைனஸ் ஃபைவ் அதை எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம டூ ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அந்த டூ ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வரணும் மைனஸ் பண்ணால் ஃபைவ் வரணும் அப்போ நைன் ஃபோர் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நைன் இன்ட்டு ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் நைன் மைனஸ் ஃபோர் வந்து ஃபைவ் கிடைக்கும் மேலே மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு பிளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் வரும் அப்போ எந்த நம்பருக்கு எந்த சைன் அப்படின்னா இந்த மிடில் சைன் வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் இந்த மிடில் என்ன சைன் இருக்கோ அதை வந்து இந்த ரெண்டு நம்பரில் கிரேட்டர் நம்பருக்கு போட்டுருங்க இன்னொரு நம்பருக்கு நீங்கள் ப்ளஸ் சைன் போட்டுருங்க ஓகே அப்போ இதுதான் நம்ம கிடச்சிருக்கு டூ ஃபேக்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வரணும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த தேர்ட் டேர்மும் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இந்த மிடில் டேர்ம் மைனஸ் ஃபைவ் பிக்கு பதிலாக தான் நம்ம இங்கே கிடச்சிருக்குது இல்லையா இது எடுத்து எழுத போகிறோம் அப்போ மைனஸ் நைன் இந்த பியும் சேர்த்து எழுதணும் அப்போ மைனஸ் நைன் பி அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபோர் பின்னு கிடச்சிருக்கு அப்புறம் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டூ நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டூவை குரூப் பண்ணிக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு டூவில் நம்பர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே காமன் இல்லை வேரியபிளை பொறுத்த வரைக்கும் பி காமனாக இருக்குது ஸோ வெளியில் எடுத்துடலாம் அப்போ நமக்கு டூ பி கிடைக்கும் ஏன்னா இங்கே பி ஸ்கொயருங்கும் போது ஒரு பி நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு பி பேலன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே நைன் வந்து பேலன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சைன் வந்து என்ன இருக்கோ அதை தான் நம்ம வெளியில் எடுப்போம் நெக்ஸ்ட் குரூப்பில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சைன் இங்கே ப்ளஸ் வரதுனால நான் ப்ளஸ் வெளியில் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே டூ டேபிளில் வரும் ஸோ டூ எழுதி எடுத்துடலாம் வேரியபிள் இங்கே காமன் இல்லை ஓகே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டூ டேபிளில் வந்து டூ டைம் தான் ஃபோர் வரும் அதுக்கப்புறம் இந்த பி எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் டூ டேபிள் சொல்லி பார்க்கும்போது நைன் டைம்ஸ் எயிட்டீன் வரும் ஸோ நைன் எடுத்து எழுதிக்கோங்க ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு ப்ராக்கெட் சேமாக கிடச்சிட்டதுனால நம்ம ப்ராக்கெட் எடுத்து எழுதிடலாம் டூ பி மைனஸ் நைன் அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு பியும் இங்கே ஒரு ப்ளஸ் டூ ரிமைனிங் இருக்கும் ஸோ பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோன்னு கிடச்சிருக்கு அப்போது இந்த ஈக்குவல் டு ஜீரோ நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம் டூ பி மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போது டூ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் நைன் அங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ் நைன் ஆகிடுது அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த டூ நெக்ஸ்ட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா நைன் பை டூன்னு ஆகிடும் ஓகே அதுக்கு இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குது அப்போ ப்ளஸ் டூ நெக்ஸ்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் டூ ஆகிடும் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிடலாம் தேர் ஃபோர் The roots are 9 by 2 and minus 2. Okay, clear? That's all. Thanks for watching.